ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்சிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்த்தியான திணை அரிசி பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் மெஷரிங் கப்பில் அரை கப் வந்து திணை அரிசி எடுத்திருக்கேன், கால் கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து பாசிப்பருப்பு முதல்ல வறுத்து எடுத்துக்கிடலாம். நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். அது பிறகு திணை இதை வறுத்துட்டு இதே இது பேனில் திணை அரிசியும் வறுத்துடலாம். நல்லா மணக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதை எடுத்துடலாம். இங்கே வந்து திணை அரிசியை வறுத்துருவோம். திணை அரிசியும் கொஞ்சமாக வறுத்தா போதும், லைட்டாக வறுத்தா போதும், நல்லா ஒரு மணம் வரும். அந்த நேரத்தில் நம்ம வந்து இறக்கிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். திணை அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதயத்திற்கு ரொம்ப நல்லது. இது வந்து நல்லா நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சுருவோம். சிறுபருப்பு ஆற வச்சுருக்க தட்டிலே இதையும் ஆட் பண்ணி தட்டிடலாம். இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா அலசி எடுத்து வேக வச்சுருவோம். நல்லா ஆறிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை தட்டிடலாம். இது ஒரு ரெண்டு நேரம் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். இது நல்லா அலசி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நல்லா ரெண்டு நேரம் அலசி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு 3.5 கப்புக்கு நம்ம மூலம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுருவோம். தண்ணி வேணால் திரும்ப வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ முதல்ல 3.5 கப் ஆட் பண்ணியிருக்கேன் மெஷரிங் கப்புக்கு. இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி வச்சிடலாம். இது வந்து தினமும் சாப்பிட்டா உடல் எடை வந்து குறையும். உடல் எடை குறைக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த வந்து தினமும் உணவில் எடுத்துக்கிட்டால் நல்லது. இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ திணை அரிசிலாம் வந்திருக்கு. பருப்பு கொஞ்சம் வேகாமல் இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். மெஷரிங் கப்புக்கே ஒரு 1/2 கப் உள்ள தண்ணி ஆட் பண்ணிக்கிடுதேன். ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்ல பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து இதுக்கு வந்து அச்சு வெள்ளம் தான் ஆட் பண்ண போகிறேன். 1/4 கப் வந்து மெஷரிங் கப்புக்கு 1/4 கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் அச்சு வெள்ளம். இதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி நம்ம இருத்து உள்ளே சேர்த்துக்கிடலாம். இதுக்கு பாத்திரம் எடுத்திருக்கேன், இதில் அச்சு வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிடுதேன். மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா கரைச்சி நம்ம வந்து ஜலடலி இருத்துக்கிடலாம். இருத்து வச்சு உள்ளே ஆட் பண்ணுவோம். இல்லை தூசி எது இருந்தால் அது நல்லா படிஞ்சிடும். இங்கே வந்து நம்ம திணை அரிசியில் பாயாசத்தில் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த பிறகு நல்லா வெந்துட்டு இந்த நேரத்தில் வந்து நம்ம அச்சு உள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கத உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். அந்த பாக தண்ணி ஆட் பண்ணி வச்சு நல்லா கொதித்து கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த பாயாசத்துக்கு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிவிடுவேன். லாஸ்டில் வந்து ஒரு மெஷரிங் கப்புக்கு 1 கப்புக்கு தேங்காய் பால் உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடலாம். இப்போ வந்து நான் மெஷரிங் கப்புக்கு 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். இது ஒரு கொதி கொதித்தோடனே நம்ம இறக்கிடலாம். இதில் வந்து நெய்யில் வந்து கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்புலாம் வறுத்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடலாம். இந்த திணை அரிசியில் வந்து நார்ச்சத்து அதிகம் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா உருகிட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து 10 கிறிஸ்மஸ் பழம் ஆட் பண்ணிக்கிடுதேன். முந்திரி பருப்பும் 10 ஆட் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இதை ஆட் பண்ணிக்கிடலாம். முந்திரி பருப்பை வறுத்துட்டு நம்ம பாயாசத்தில் உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் போல் நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிடுதேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாயாசம். இதையும் நல்லா நெய்யிலே வதக்கிக்கிடலாம். இதை வந்து நம்ம பாயாசத்தில் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். இது செய்யறதுக்கு ரொம்ப சுலபம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பாயாசத்துக்குள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோமே. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசத்துக்குள்ளே உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். சுவையான திணை அரிசி பாயாசம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் கேஸை. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு பாயாசம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
சுவையான திணையரிசி பாயாசம் ரெடி ஆகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் வந்து உளுந்தில் கூட பாயாசம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.